கடலில் உள்ள சில மீன்களின் முட்கள் மிகவும் விஷத்தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட மீன்கள் நம்மளை குத்திட்டா அதிலிருந்து காப்பாற்றிக்க உள்ள மருத்துவத்தையும் இயற்கை கடற்கரைகளே படைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிதான மூலிகையின் பயன்பாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மிகவும் விஷத்தன்மை கொண்ட முட்கள் சில மீன்களுக்கு வாலில் இருக்கும், சில மீன்களுக்கு அதனுடைய பக்கவாட்டில் இருக்கும், மேல் பகுதியில் இருக்கும். இன்னும் சில மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்கவே இருக்கிற முட்கள் பாய்சனாக தான் இருக்கும். கடிச்சா விஷத்தன்மை கொண்ட மீன்களும் உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை கடற்கரை முழுக்க பரவி கிடக்குது. இதனுடைய பொட்டானிக்கல் நேமை யாராச்சும் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விஷத்தன்மை உள்ள மீன்கள் நம்மளை குத்திட்டா அது குத்தின இடத்துல இந்த மூலிகை மஞ்சள் மிளகு இது மூணுத்தையும் வச்சு நல்லா அரைச்சி கொதிக்க வச்சு அதனுடைய தண்ணியை சுட சுட அது குத்தின இடத்துல விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காயம்பட்ட இடத்துல இதை வச்சு கட்டவும் செய்வாங்க. காயம் ஆடுறதுக்கு உள்ளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை ஒரு ஏழு மிளகு வச்சு நல்லா மடித்து மென்று முழுங்கிட சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் முறிஞ்சு போயிடும். அது இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விஷ பூச்சிக்கடிக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். யாருக்கேனும் இது பயன்பட்டால் மகிழ்ச்சி.